வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெட்டி இன்ஜினியர்ஸ் யூடியூப் சேனல். ஓகே, இன்றைக்கி நியூஸை பார்ப்போம். இன்றைக்கி நியூஸை பார்க்குறதுக்கு முன்னே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் சி டுடேஸ் நியூஸ். பாஜக அரசின் கடைசி இடைக்கால் பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் மத்திய அரசோட இந்த பட்ஜெட் விவசாயிகள், நடுத்தர வர்க்கத்தினர், ஊரக மக்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மோடி அரசுக்கு நடத்தப்பட்ட சோதனையாகவே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், நடக்க இருக்க தேர்தல் கருத்தில் கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என்றும், இது ஒரு தேர்தல் பட்ஜெட் என்றும் தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அளித்துள்ள சலுகைகள் தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டதுன்னு வெளிப்படையாக தெரிவதாகவும் மன்மோகன் சிங் விமர்சித்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித்குமார் பல ஆண்டுகளாகவே ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஆளில்லா விமானங்களை இயக்கும் ஏரோ மாடலிங் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட எம்ஐடியில் தக்ஷா என்ற மாணவர்கள் குழுவுடன் ஆளில்லா விமானத்திற்கான தயாரிப்பு பணியில் இணைந்து பணியாற்றினார். கடந்த 10 மாதங்களாக தக்ஷா குழுவின் ஆலோசகராகவும் ஆளில்லா விமானத்தை ரிமோட் மூலம் இயக்கும் விமானியாகவும் இருந்தார். அவசரம் மற்றும் பெரிதர் காலங்களில் ஒருவரை மட்டும் சுமந்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆளில்லா ஏர் டாக்ஸி. இந்த நிலையில் இந்த திட்டம் முடிவுக்கு வந்து விட்டதாக தெரிவித்துள்ள அண்ணா யூனிவர்சிட்டி அஜித் சாரோட பங்களிப்பை பாராட்டி அவருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளது. மேலும் வரும் காலங்களில் அஜித்திற்கு விருப்பம் இருந்தால் கௌரவ பதவியில் தங்களை ஆலோசகராக பயனாற்ற வேண்டும் என்று அண்ணா யூனிவர்சிட்டி தெரிவித்துள்ளது. ஓகே கைஸ், திஸ் ஆர் ஆல் ஃபார் டுடேஸ் அண்ட் ஃபார் மோர் இன்ஃபோ ஸ்டே டியூன். இது உங்கள் வீட்டு இன்ஜினியர்ஸ் அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் இஸ் யுவர் மலர்.